சிவா சார் அஜித் சாரோட கூட்டணியில் நயன்தாரா நடிப்பில் கடந்த ஜனவரி 10ஆம் தேதி வெளியான படம் தான் நம்ம அஜித் சாரோடைய விசுவாசம். குடும்ப சென்டிமெண்ட் காரணமாக அலையலையாக விசுவாசம் படத்திற்கு மக்கள் வந்திருக்காங்க. மக்கள் வந்துட்டு தான் வராங்க. இதனால விசுவாசம் வசூல் தாறுமாறாக இருக்கு. இப்போ என்னன்னா, இந்த படத்துடைய வீடியோக்கள் வரிசையாக இணையதளங்கள்ல வெளியாகிட்டு வருது. அதற்கும் ரசிகர்கள் மத்தியில செம ரெஸ்பான்ஸ் அப்படின்னே சொல்லலாம். மேலும் அதை தொடர்ந்து படத்துடைய மேக்கிங் வீடியோவையும் படக்குழு வெளியிட்டாங்க. இந்த வீடியோவையும் ரசிகர்கள் இணையதளங்களில் ஷேர் செய்து கொண்டாடிட்டு வந்தாங்க. கனடாவில் டொரண்டோ நகரில் விசுவாசம் படம் 40 நாட்களை கடந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கான். இந்த தகவலை அங்குள்ள ரசிகர் ஒருவர் பதிவிட்டிருக்காரு. அதில் படம் தமிழகத்தில் 3 நாள் ஓடினாலே அது வெற்றி படம் அப்படின்னு சொல்ற காலம் இது. எப்படிப்பட்ட காலத்தில் டொரண்டோ போன்ற ஒரு புலம்பெறும் ஊரில் பல படங்கள் முதல் நாளே ரொம்ப அது சரி, விசுவாசம் படம் 40 நாள் ஆச்சு, இன்று ரொம்பவே காலியாக இருக்கும் அப்படின்னு இவர் அந்த தியேட்டருக்கு போயிருக்காராம். அங்க இவருக்கு ஓர சீட்டு தான் கிடைச்சிருக்கான். ஏன்னா படம் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு இணையதளங்கள்ல ஒரு புகைப்படத்துடன் பதிவிட்டு இருக்காரு. இந்த தகவலும் தற்போது இணையதளங்கள்ல வைரலாகிட்டு வருது. நம்ம அஜித் சாருடன் விசுவாசம் படத்திற்கு போட்டியாக பேட்ட படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் சென்னையில மட்டும் ₹15.8 crore வசூல் செஞ்சிருக்கான். மேலும் ஆல் டைம் ஃபேவரட் டாப் 5 லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. விசுவாசம் 13.13 crore வசூல் செய்து 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. மேலும் சென்னையுடைய வசூல் அடிப்படையில டாப் 5 லிஸ்ட பாக்கலாம். முதல் இடத்துல ரஜினியின் 2.0 24.5 crore வசூலித்துள்ளது. இரண்டாவது இடத்துல பாகுபலி 2 18.5 crore வசூல் செஞ்சிருக்கு. மூன்றாவது இடத்துல பேட்ட படம் 15.8 crore வசூல் செஞ்சிருக்கு. நாலாவது இடத்துல சர்கார் 14.4 crore வசூல் செஞ்சிருக்கு. ஐந்தாவது இடத்துல விசுவாசம் 13.13 crore வசூல் செஞ்சிருக்கு. விசுவாசம் படம் இன்றும் பல திரையரங்கல்ல வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பதால இன்னும் சில தினங்கள்ல டாப் 5 லிஸ்ட்ல முன்னேற அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துடைய 25வது நாள் கொண்டாட்டத்தை வெகு விமர்சையாக கொண்டாடிய ரசிகர்கள் 50வது நாள் கொண்டாட்டத்திற்கும் பலவிதமான பிளான்களை போட்டு வச்சிருக்காங்களாம். ரசிகர்களை தாண்டி பல திரையரங்கமும் இதற்கு பிளான் போட்டு வச்சிருக்காங்களாம். அந்த வகையில பிரபல திரையரங்கமான ராம் முத்துராம் சினிமாஸ் கூட 50வது நாள் ஷோவிற்காக டிக்கெட் புக்கிங்கை ஓபன் செஞ்சாங்க. புக்கிங் ஓபன் செய்த ஒரு சில நிமிடங்களிலேயே அனைத்து டிக்கெட்டுகளுமே வெற்றி தீர்ந்து விட்டதாம். இதுல இருந்தே தெரிகிறது படத்தின் மீது ரசிகர்களுக்கு உள்ள ஈர்ப்பு. மேலும் இந்த படத்துல இமானிஸ் அமைத்த அனைத்து பாடல்களுமே ரசிகர்களுடைய ஃபேவரட் தான். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா கண்ணான கண்ணி பாடல் வேர்ல்டு ரீச்னே சொல்லலாம். இந்த பாடல் அஜித் சரைக்கு ஆல் டைம் ஃபேவரட்டாக மாறிவிட்டது. இந்த விஷயத்தை அஜித் சரை கால் செய்து இமானிடம் சொன்னதாக இமான் கூட அண்மையில் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. அந்த பாடல் அடுத்து தல ரசிகர்களுக்கு அச்சு தூக்கு பாடல் தான் ரொம்பவே கிரேஸ். இந்த பாடல் தான் அனைத்து கல்லூரி விழாக்களிலுமே ஒலிக்கிறது. பிரபல கல்லூரி விழா ஒன்றில் இந்த பாடலை போட்டு கல்லூரி வளாகத்திலேயே மாணவ மாணவிகள் வெறித்தனமாக டான்ஸ் ஆறாங்க. இந்த வீடியோ தற்போது இணையதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. குறிப்பாக அச்சுத்தூக்கு பாடல்ல இறுதியாக அஜித் சார் ஒரு சில நிமிடங்கள் வெறித்தனமாக சோலோவாக ஆடுவாரு. இந்த காட்சிக்காகவே ரசிகர்கள் பலமுறை இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காட்சிகளை படமாக்கும் போதே அஜித் சாரிடம் நீங்க இவ்வளவு ஃபோர்ஸா ஆடினா கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் உடம்புல ஏற்கனவே ஏகப்பட்ட ஆபரேஷன் நடந்திருக்கு. ஆனா தலை பரவாயில்ல, என்னுடைய ரசிகர்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட காட்சிகளை ரொம்பவே வெறித்தனமாக ஆடியிருப்பாரு. இந்த காட்சியில அஜித் சார் எப்படி வெறித்தனமாக ஆடியிருப்பாரோ அதே போல இந்த கல்லூரி விழாவில மாணவ மாணவிகளும் ரொம்பவே வெறித்தனமாக ஆடியிருப்பாங்க. இந்த வீடியோவை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எங்களுடைய வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. இந்த ரெண்டு வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.